வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் இந்தியன் மான்சூன். மும்பை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எஸ் நவராத்திரி ஷாப்பிங் செட்டிங் அப் அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த நவராத்திரி கொலு வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் எங்க ஊர்ல இருக்க கொலு பொம்மை கடைகள். இது எங்க இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எம்ஜி ரோட்ல இருக்க வேதபுரீஸ்வரர் கோயில் வாசல்ல இங்கேயும் நிறைய கடை இருக்கும், உள்ளேயும் நிறைய கடை இருக்கும். நாங்கள் யூஸ்வலாக இங்கே தான் போவோம். சென்னையிலாம் போனால் இன்னும் சீப்பாக கிடைக்கும். நான் நிறைய வீடியோ பார்த்து யூடியூப்ல, பட் நாங்கள் இந்த வாட்டி இங்கே தான் போனோம். மேபி நெக்ஸ்ட் டைம் சென்னை போனால் இது வந்து அந்த அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க, அந்த பழசு அப்படியே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, முகம் மட்டும் வச்சா போதும். அதுதான் அந்த சாரீ. நிறைய யூஸ்வலான பொம்மை இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அண்ட் கொஞ்சம் வந்து எங்ககிட்ட இல்லாத யூஷுவல் பொம்மையும் வாங்கிருந்தது. இல்லை நான் வந்து ஒரு நாலு செட்டு பொம்மை வாங்கினேன். பொம்மையெல்லாம் இங்கே கொஞ்சம் ஒயிட் காஸ்ட்லியாக தான் இருக்க மாதிரி எனக்கு. இது வந்து நான் பார்த்தேன், நிறைய குட்டி குட்டியாக பார்த்தேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய செட் மாதிரி பார்த்தேன். நான் என்ன வாங்கினேன்றத வந்து நான் அப்படியே சொல்கிறேன். இது வந்து கும்பகர்ணன் சாப்பிட்றது பக்கத்தில் வந்து சஞ்சீவி மலை செட்டுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி செட் நிறையா இருந்தது. இந்த கிருஷ்ண பொம்மையெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபேஸஸ்லாம் சில ரொம்ப அழகாக இருந்தது. இந்த என்னது சொர்க்கவாசல் பெருமாள் அழகாக இருந்தது. ஒரு கிருஷ்ண பொம்மை அண்ட் இந்த நடராஜன் தான் என்னோட வந்து அட்மோஸ்ட் ஃபேவரட்டாக இருந்தது. பட் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணால் சொல்லிட்டு. அடுத்து வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்படிலாம் செட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ட்ரிக் எடுத்தேன். எங்கள் வீட்டில் பாருங்கள், ஒரு பெரிய பெரிய கடை, சின்ன கடையே இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்ம சிலதெல்லாம் பின்னம் ஆயிடுச்சு, ஸோ டேமேஜ் ஆயிடுச்சு. அண்ட் அதெல்லாம் வந்து பிரிச்சுட்டு அந்த மாதிரி ஸ்டெப் வாரியாக அரிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் மட்டும் உட்காந்து பண்ண மாட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் ஹெல்ப் வருவாங்கள்ல, ஸோ அவங்களோட பசங்க வருவாங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம். அடுக்கும் போது எடுத்து வைக்கும் போதெல்லாம் ஹெக்டிக்காக இருக்கும், பட் அப்படியே நம்ம ஜாலியாக மாற்றிக்கிட்டு தான். ஸோ நான் அதை தான் வந்து வீடியோவில் கையாட்டி கையாடி சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் சுற்றி பயங்கர சத்தம்ன்றதுனால வால்யூமை கட் பண்ணிட்டு திருப்பி வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். படி முடுக்கிறதுக்கு வந்து ஆள் வருவாங்க, ஸோ கார்பெண்டர்ஸ் அவங்கெல்லாம் முடிக்கி தருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஆள் வருவாங்க. அவங்க வந்து முடிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம துணி போட்டு அதை அடிக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை. ஃபஸ்ட்டு நாலு படி தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது எப்படி ஒரு 6-7 feet இருக்கும் அந்த படியோட ஹைட்டு. ஸோ அது அதில் வந்து சேர் போட்டு ஒரு பக்கம் ஏணி போட்டு அப்படின்னா ஏறி கொஞ்சம் சிரமம் தான் அடுக்கிறது. என்னோடய ஹஸ்பண்டு அவங்களோட ஃப்ரெண்டு யாராவது அடுக்குவாங்க, இல்லை வந்து பக்கத்து வீட்டு பையன் அடுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது ஸோ நமக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி ஒரு 4-5 hours வந்து பிரிச்சு பிரிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆக்சுவலாக தனியாக உட்காந்து பிரித்தோம், அதுக்கப்புறமா உட்காந்து அடுக்கணும். ஸோ அப்படியே ஒரு 4-5 நாளைக்கு இந்த வேலையை போயிட்டுருக்கோம். நான் பார்த்தேன் இப்போ வந்து ஏறி நின்று அடுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பக்கத்து வீட்டு தம்பி, அது வந்து அவரோட ஃப்ரெண்டு அங்கே அந்த சைட் நிற்கிறது. இது வந்து என்னோடய குட்டி ஹெல்ப்பர் சொல்லியிருந்தால. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு கும்பல் கூடி கடைக்கடன் முடிச்சிடலாம். அண்ட் இதுதான் நான் புதுசாக வாங்கின செட்டு. இது வந்து 12 ஆழ்வார்கள் அந்த செட்டு. இது வந்து மகாபாரத்துலேருந்து தொகில் உருக்கிற செட்டு. திரௌபதியா பக்கத்தில் வந்து அப்படியே அந்த சகுனி ஆட்டம். ஸோ ரொம்ப பெக்யூலராக இருந்தது வந்து இந்த வாட்டி இதுதான். அண்ட் ஃபுட்லாம் அரிக்கி முடிச்சிட்டோம். முடிச்சு மணி ஒரு 1 மணி ஆயிடுச்சு. அதனால நான் வந்து என்னோட ஃபேவரட் கிராமத்தை கடகடன்னு பண்ணிட்டு, ஏன்னா மறுநாள் வந்து day 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட் இந்த வாட்டி, அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணிட்டு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக செய்து கொண்டிருக்கிறேன். இக்னோர் த அக்லிமி. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் த கொலு. இது வந்து கிராமம். ஸோ பாருங்க என்ன அழகாக நதியெலாம் ஓடிதுனால செழிப்பான கிராமம். பச்சை பசேல்னு இல்லை, நான் வந்து இந்த கலர் வந்து மட்டும்தான் மைண்டில் வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பச்சை பசேல்னு பண்ணுவோம் கிராமத்தை. அண்ட் இதுதான் ஓவர் வியூ ஆஃப் த கொலு. நம்ம பின்னாடி வந்து ஒயிட் கலர் துணி போட்டேன்னா நல்லா எடுத்து கொடுக்கும் பொம்மையெல்லாம். ஸோ அது வந்து நாங்கள் எப்பவுமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அந்த துணி வந்து ஒரு 3 துணி வாங்கி ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா அதை வருஷம் செலவைக்கு போட்டு, ஸோ அது ஒரு ப்ராசஸ்ஸு. இப்படி தான் இருக்குது முடித்த அன்றைக்கு. ஸோ திருப்பி நைட்டே வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து day 1 வந்து ரெடி ஆகணும். இந்த மாதிரி கந்த குளமாக ஆகிவிட்டது.
சைடில் இந்த கிட்ஸையும் மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கனால அவங்க ஒரு பக்கம் குப்பை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த நவராத்திரி 10 நாளும் அது ஒரு பெரிய வேலை. டே 1 ஸோ இது வந்து பாராயணம் முடித்து எங்கள் மாமியார் ஒரு பிரசாதம் போட்டுருவாங்க காலையில் தனியாக. ஸோ அந்த பூஜை முடியுது. இது வந்து என்னோட நலபாகம்னு வச்சுக்கலாம். ஸோ எங்கள் அம்மா இதை இப்போ நான் ஃபோன் பேசும்போது சொன்னாங்க. ஸோ இது வந்து என்னுடைய நலபாகம். நான் வந்து மத்தியானத்தோட கோட்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் நான் என்னோடது மட்டும் தான் காட்டுறேன். டிஃபன் 2 வேளை 4 வாட்டி பிரசாதம் எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறமா வந்து கலசம் வந்து தேங்காய் வச்சு ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து முகம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. என்னோடய கோ சிஸ்டர் அழகாக வந்து அம்பாளுக்கு முகம் ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் இது வந்து பாலிகை. ஸோ இது வந்து நவதானியத்தை முளைக்கட்டி செடியாக வளர்க்கணும் நல்லா செழிப்பாக. ஸோ அந்த அந்த இயர் வந்து செழிப்பாக இருக்கும்ன்ற மாதிரி எங்கள் வீட்டு குட்டி குட்டி அம்பாலெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஈவினிங் வந்து சகஸ்நாமம் பிடிச்சி தீபாராதனை வந்து. ஸோ நாங்கள் எல்லாமே அழகாக ரெடி ஆயாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து வரவங்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்து சுமங்கலிக்கு குட்டி பசங்களுக்கு எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுத்து அப்படியே ஓடிட்டுருக்கு. ஸோ மறுநாள் வந்து செடி வந்து நல்லா முளைச்சி வந்துச்சு. ஸோ அதை தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த கான்செப்ட் ஆஃப் த செடி வந்து அப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருந்தாங்கம்மா. அதுக்கப்புறமாக ராத்திரி வந்து எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்க. ஒரு 10 o'clock அந்த டைமில் வந்து ஓகே கொலுவை வந்து அன்னைக்கு நாளை முடிச்சு வைக்கிறதுக்கு ஆர்த்தி எடுத்து முடிச்சு வைக்கணும். செம்ம டயர்டாயிடும். ஒரு 9 o'clock கேஸ் போயிடும் டோட்டலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த கிளிப் எடுக்கணுமேன்றதுக்காக எல்லாரும் நிறுத்தி வச்சு எடுத்தேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் பெருசாக ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஜஸ்ட் அ விலாக். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.